حسن البصري رحمه الله அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் تعالی ஒரு மனிதனை புறக்கணிக்கிறான் என்பதற்கான அடையாளம் உலகத்தில் அடையாளம் ஒன்றுக்குமே அல்லாஹ் تعالی ஒரு மனிதனை விட்டும் திசை திருப்புகிறான் புறக்கணிக்கிறான் அருள் வளத்தை திசை திருப்புகிறான்ன்றதுக்கான அடையாளம் ஷுஹுலுஹு ஃபீ ஷானில் ஆகரின் மற்றவர்களுடைய வேலை மற்றவர்களுடைய காரியங்களில் ஒருவனை பிஸியாக்கி விடுதல் அடுத்தவண்ட விஷயங்களை தேறறதலயும் அடுத்தவண்ட விஷயத்தை பத்தி பேசறதலயும் ஒரு ஆளை அல்லாஹ் تعالی இறக்கி விட்டான்னு வைங்களே அது அடையாளமா எதுக்கு அல்லாஹ் அவனை புறக்கணிக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன காரணம் இவர் அடுத்த ஒரு விஷயத்துல தலையிட்டு தனக்கு பிரயோசனமான அந்த பகுதிகளை வீணாக்கி கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அடையாளம் அப்ப எனவே இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தர்க்குஹு மாலா யானி தனக்கு சம்பந்தம் இல்லாத அடுத்தவருடைய வாழ்க்கையுடைய விஷயங்களில் கேள்வி கேட்காமல் இருத்தல் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாமத்துக்கல்ல உண்டு ஆனா இது ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்கவே இல்லை இது ஒரு சப்ஜெக்டாக நம்ம நினைக்கவே இல்லை இது இப்படி ஒரு அம்சத்தை இது ஒரு பெரிய பாவம் என்று என்ன செய்வதில்லை நம்ம நினைப்பதே இல்லை புறம் பேசக்கூடாது என்றதை மட்டும் நம்ம என்ன செஞ்சுகிறோம் விளங்கிக்கிறோமே தவிர அடுத்தவருடைய விஷயத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சில பிளவுகளை ஏற்படுத்தும் என்றதை யோசிக்கிறது இல்லை எனவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கேள்வி கேட்கக்கூடிய இந்த தூண்டுதல் அறிவீனத்தால் ஏற்படும் அறியாமையால் ஏற்படும் அந்த மாதிரி நம்ம பிசியாக்கப்பட்டோம் என்றால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹ் تعالی எங்களுக்கு என்ன செய்கிறான் ஒரு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் நான்காவது என்ன அப்படி என்றால் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பண்பாடு என்னன்னா இந்த மாதிரி அல்லாஹ் تعالی மனிதர்களை குறைகளோடு படைத்திருக்கிறான் அப்ப ஒரு நல்ல மனிதன் என்ன செய்யணும் சொன்னால் உதுர் காரணம் சொல்லி ஒரு சகோதரனை குற்றவாளியாகாமல் இருப்பது மிக முக்கியம் காரணம் சொல்லி ஒரு நல்ல சகோதரன் என்ன செய்வான்னு சொன்னா அடுத்த சகோதரனுடைய தவறுகள் அடுத்த சகோதரனுடைய பிழைகள் அடுத்த சகோதரனுடைய ஏதாவது உவாமைகளை கண்டாருண்டா அவர் என்ன செய்வார்னா ஏதாவது நியாயமான காரணம் சொல்லுவார் சொல்லி அவர் என்ன செய்ய வேண்டும் தூய்மைப்படுத்துகின்ற சிந்தனையில் தான் ஒத்தர் இருக்க வேண்டும் அதுக்கு பேர் அரபுல சொல்றது உதுர் காரணம் சொல்லல் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஒரு சகோதரனுடைய ஒரு தவறை நீ கண்டால் உன்னால 70 காரணங்கள் அதுக்கு தேடல் மாய்னால் என்ன செஞ்சீங்க 70ல ஒன்று கிடைச்சாலும் தேடி சொல்லிரு அதாக இருக்கலாம் இதுக்காக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் விளக்கம் கேட்டுட்டு போறதில்ல அதுக்காக இருக்கலாம் இதுக்காக இருக்கலாம்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை என்ன செஞ்சிரு அந்த குற்றத்திலிருந்து விடுவிச்சிரு உனக்கு காரணமே இல்லை நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஆள் குற்றவாளிதான் ஏதோ அவர்கிட்ட செய்யறதா மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு விளங்கினா லஅல்ல லஹு உஸ்ரன் அவருக்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று சொல்லு அவருக்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று சொல்லு இதுதான் பண்பாடு அவருக்கு ஒரு காரணம் இருக்கு நம்மட பண்பாடு எப்படின்டா 70 காரணத்தை முன் வச்சாலும் சான்ஸே இல்லை இதுக்கு காரணமே சொல்ல இயலாது இதுக்கு காரணமே சொல்ல இயலாது அவன் 70ல 700 காரணம் வச்சாலும் நோக்கம் நமக்கு தெளிவா விளங்குதே அப்படி என்று அறிவுபூர்வமாக ஆய்வு செய்கிற மாதிரி சொல்லி அவனுடைய விஷயத்தை தட்டி கழிப்பதற்கான முயற்சியில தான் நம்ம என்ன செய்வோம் ஈடுபடுவோம் ஆனால் உமர் இப்னு கத்தாப் சொல்றார் 70 காரணம் சொல்லுங்க 70 காரணம் சொல்லி 70 காரணமும் பொருந்தவில்லை என்றால் லஅல்ல லஹு உஸ்ரன் அவருக்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று என்ன செய்ய சொல்லுங்க இது வந்து பிழைய பிழையன்று சொல்லவானான்னு சொல்லல அவனை குற்றவாளி ஆக்குறத விட்டு பிழை பிழைதான் கூடாது கூடாது தான் தவறு தவறு தான் ஆனா அவர் விழுந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம் அப்படி சொல்றது பிழைய சரின்னு சொல்றதல்ல பிழை பிழைதான் அவர் செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் இதுக்கு இப்படி ஒன்று இருக்கலாம் அதுக்கு அப்படி ஒன்று இருக்கலாம் ஒரு காரணம் சொல்லுவது இருக்குது இது மிக முக்கியமான ஒரு பண்பாடு அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பாருங்க இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மினல்லாஹ் காரணத்தை ஏற்று காரணத்தை விரும்புவதில் காரணத்தை வரவேற்பதில் காரணம் மிகவும் விருப்பமாக இருப்பதில் அல்லாஹ்வை விட வேறவரும் கிடையாது அல்லாஹ்வுக்கு காரணம் சொல்றது மிகவும் விருப்பமானதான் அல்லாஹ்வுக்கு யாராவது காரணம் சொன்னா அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது ஆளுமையுள்ள ஒரு தலைவர் ஆளுமையுள்ள ஒரு மனிதன் அதைத்தான் எதிர்பார்ப்பான் காரணம் சொல்றது சரி உனக்கு என்ன காரணம் நீ சொல்லு அதை எதிர்பார்ப்பான் நியாயமான காரணம் இருந்தா என்னது எக்ஸப்ட் பண்ணி கொள்வா ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அது மிகவும் விருப்பம் அதனால் தான் நபிமார்களையும் தூதர்மார்களையும் அல்லாஹ் تعالی அனுப்பினான் ஹதீஸ் ஏன் நாளைக்கு வந்து காரணம் சொல்லப்படாது என்ன
யாலா நீ வந்து தூதர் அனுப்பி இருந்தா நான் தெரிந்திருப்பேன், நீ வந்து என்ன அதாவது ஒரு நபி அனுப்பி இருந்தா நான் தெரிந்திருப்பேன் காரணம் சொல்ல கூடாதுன்றதுனால அல்லாஹ் தஆலா தூதர்மார்கள் அனுப்புறான். நாளை மறுமையில் வந்து காரணம் சொல்லிட கூடாதுன்றதுக்காக வேண்டி. எனவே காரணம் சொல்லுதல் யாருக்கு விருப்பம்? அல்லாஹ்வுக்கு விருப்பம். அதனால காரணத்துக்கான எல்லா வாசல்களையும் அல்லாஹ் அடைக்கிறான், அடைச்சிட்டு தான் விசாரணையை நடத்துவான். உனக்கு நான் நபி அனுப்பினா இல்லையா, ஒரு தூதர் அனுப்பினா இல்லையா, உன்ட மொழியில அனுப்பினா இல்லையா, உனக்கு டைம் தந்தனா இல்லையா, கேட்டுக்கனே வருவான்ல. இவனுக்கு எதுக்குமே என்னது நோண்டு சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்லாட்டி தான் அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்தில் இடுவான்னு பாக்குறோம். அதே போல ஹதீஸ்ல பாக்குறோம், அல்லாஹு சித்தீன சனா, 60 வருடங்களை தாண்டி ஒரு மனிதனை வாழ வைத்தவனுக்கு அல்லாஹு தாலா எல்லா காரணங்களையும் அடைச்சிட்டான். ஏன் 50ல மௌத்தாக்கிட்டே அல்லாஹ், இன்னொரு 10 வருஷம் இருந்தீங்கன்னு நான் நல்லா எந்திரிப்பேனே, 40ல மௌத்தாக்கிட்டே, 30ல மௌத்தாக்கிட்டே என்று சொல்ற காரணங்கள் எல்லாத்தையும் யாருக்கு அடைச்சிட்டான்? 60க்கு மேல வாழ்ந்தவருக்கு என்ன செஞ்சிட்டான்? அடைத்து விட்டாடு செய்தியை பார்க்கிறோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு பண்பாடு. ஒரு மனிதன் நம்மகிட்ட காரணம் சொன்னா அந்த காரணம் சில வேளை பொய்யாக இருக்கலாம், முக்கியம் இதுதான், அந்த காரணம் சில வேளை பொய்யாக இருக்கலாம். ஆனால் உங்கள்ட்ட வந்து அவன் காரணம் சொல்லிட்டான்டா, அவ உங்களுக்கு கட்டுப்பட்டு வாழணும் இடத்த ஏற்றுக்கொண்டுட்டான், உங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த காரணத்தை ஏற்றுக்குங்க, அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உதாரணமா தபுக் யுத்தம், கிட்டத்தட்ட 70 லட்சம் முனாஃபிக்குகள் வராங்க, 70 லட்சம் முனாஃபிக்குகளும் பொய் தான் சொல்றாங்கன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். ஏன் சொல்ற முனாஃபிக்கு பட்டியலே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஒவ்வொரு முனாஃபிக்கும் வந்து எனக்கு அது காரணம், இது காரணம், அந்த காரணம், இந்த காரணம், பல காரணம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க, அனுப்பி வச்சாங்க. அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிப்பானாங்க, அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிப்பானாங்க. என்னது ஒவ்வொருத்தரும் அனுப்பி வச்சாங்க. 3 பேர் வந்தாங்க, காரணம் சொல்லலை. காப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா போன்றவர்கள் வந்து என்ன காரணம் சொல்லலை. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவங்கள மட்டும் என்ன செஞ்சாங்க, ஒதுக்கி வச்சாங்க. காரணம் சொல்லாதவர்களை ஒதுக்கி வச்சாங்க, அவங்க உண்மையாளர்கள். காரணம் சொன்னவங்க எல்லாம் பொய்யர்கள், அவர்கள் ரசூலுல்லாஹ் மன்னிப்பானா விட்டாங்க. உலகத்துல காரணம் சொல்லி வந்துட்டா முடிச்சு. நம்மகிட்ட ஒரு துருவுற பண்புன்னு இருக்குது, காரணம் சொன்னாலும் அதை தாண்டி பாஞ்சி போறது. விளங்கிட்டா, இது நியாயமான காரணம் இல்லையே, இது அந்த காரணம் இல்லையே, இது ஏத்துக்கலை. இன்னும் நம்மட பிரச்சனையா இருந்தா கூட பரவாயில்ல, அடுத்தவண்ட சப்ஜெக்ட்ல. இது நம்மகிட்ட இருக்கக்கூடிய மோசமான பண்பாடு, இந்த தன்மைகளால் ஏற்படுவது. அன்புள்ள சகோதரர்களே, இதன் விளைவு என்ன அப்படி என்று சொன்னால், இந்த தன்மை பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது அறியாமையின் காரணமாக கேள்வி தூண்டுதல் மனிதனுக்கு வரும். இந்த கேள்வி தூண்டுதலை ஒருத்தர் பண்படுத்த வேண்டும். இந்த கேள்வி தூண்டுதல் பொறுத்த வரைக்கும் இவர் பண்படுத்தவில்லை என்றால் இது ஒரு பெரிய ஆபத்திலையும் அழிவிலையும் பேத்து முடியும். மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த கேள்வி தூண்டுதலை நம்ம கட்டுப்படுத்த சிந்தனை என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். இது அல்லாஹு தஆலா சில பொழுதுகளில் பலருக்கு இந்த தண்டனையாக என்ன செய்யறான், இதை யூஸ் பண்றான். நானாவது என்ன அப்படி என்று சொன்னால், காரணத்தை மனிதன் விரும்ப வேண்டும். நமக்கு ஒரு காரணம் சொன்னா நம்ம விரும்புவோம். நம்ம ஒரு தவறுல விழுந்துட்டோம்னு வைங்களே, அப்ப நம்ம சொல்ற காரணங்களுக்கு தானே நம்ம விழுந்த தவறுல, அடுத்தவன் யாராவது நமக்கு காரணம் சொல்ல மாட்டானாடு தடுமாறுவோம், தேடி திரிவோம், நமக்கு சார்பகத்தை இருக்க மாட்டான்னு என்ன செய்வோம், தேடி திரிவோம். ஆனால் மற்றவர்களை விழுந்துட்டா 70 காரணமாக இருந்தாலும் புதைச்சிருவோம். இது நமக்குள்ள கெட்ட பண்பாடு. அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கேள்வி கேட்பதை தவிர்த்து